அம்மா இன்னைக்கு தான் நீங்க ரிலீஸ் உங்க வாழ்க்கையை நல்லபடியா அமைச்சுக்கங்க ஜெயில் சூப்பிரண்டையா உங்களை கூட்டிட்டு வர சார் அந்த அம்மா வந்துட்டாங்க வாமா போய் சொந்த ட்ரெஸ் போட்டு வாமா இந்தாப்பா அந்த பைய எடுத்து அந்த அம்மாட்ட கொடு சரி சார் रेलवे स्टेशन टिकट இல்லங்கம்மா இந்த 4 வருஷமா நீங்க ஜெயில வேலை பார்த்ததுக்காக உங்களுக்கு சேர வேண்டிய படிப்பணம் இல்லம்மா உனக்கு கொடுத்த பணத்தை எடுத்துக்காம வெறும் 5 ரூபாய் மட்டும் எடுத்துட்டு போற எனக்கு இந்த 5 ரூபாய் போதும் போற வழியில இது சாப்பாடு கூட பத்தாதேம்மா நான் அவரை பார்க்கற வரைக்கும் சாப்பிட போறது இல்ல பொண்ணு வந்தாச்சு முறப்படி நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் செய்யுங்க பண்ணுறேன் ஹாய் டாட் என்ன அம்மா இவ்வளவு லேட் சாரி டாட் உங்க அம்மா வேற அங்க கத்திட்டு இருப்பா ஆரம்பிச்சலாமா அம்மா ஆர்த்திடுமா ஆர்த்திடுமா ஒரு
தோப்புறற பத்தியம்மா உன் பிறந்தநாள் அமோகமா கொண்டாடி ஆயிரம் பேருக்கு அன்னதானம் பண்ற நீ தீர்க்கயிசா இருக்கணும் அதுக்கு தான சாமி எல்லாமே செய்றேன் அபிஷேகத்துக்கு நேரமாச்சு வாங்க ஆமாமா உங்க அம்மா வேற காத்து வா வா ஹே ஹே ना वंदु पाड़ुरदुक्कु कुंबिडुरदुक्काग इल्ल नींग वेणुम्ना काल्ल उलुंदु कुंबिट्टुवांग நல்ல கொஞ்சம் வடாம சாப்பிடுங்க பருமாறமா பருமாறு யோ கை வலிக்குது டாடி நாலு பேருக்கு உன் கையால பருமாறனா தான் உனக்கு புண்ணியா சரி காட்டுறானுங்க காணோம் வரும்போது சாப்பாடு கட்டி கொண்டு சொல்லிருக்கான் துண்டு கொண்டு தரக்கல்ல மண்டரம் வச்சுங்க சாப்பிடும்போது பேசாதடா அதிகமா திங்க முடியாது எங்க கூட வந்தவன ஒருத்தனையுமே காண எங்க போய்ட்டானுங்க பச்சவந்திகளோட கேவலமா இருக்கீங்களே இவங்கெல்லாம் எப்ப சாப்பிட்டு முடிக்கிறது நான் எப்ப பாட ஆரம்பிக்கிறது ஏம்பா கண்ணா தோள்ள பொட்டி மாட்டிந்து எப்படி போய் உட்கார்ந்து சாப்பிட போறேன் நான் வந்தது பாடுறதுக்கு சாப்பிடுறதுக்கு இல்ல அப்பா யார் பந்த திமிர் பிடிச்சவ திமிர் பிடிச்சவன் தூரல நிறைய இருக்கறா நீ யார சொல்ற அதோ அங்க உட்கார்ந்திருக்கானே அவனே கேட்டேன் ஓ அவனா சின்ன மணி நல்ல பாடுவாமா ஓ பிறந்தநாளை கூட அவன் தான் பாட போறான் வாட் கேம் போறத நாளுக்கு அவ பாட போறடா அவ இன்னைக்கு பாட கூடாது இல்லம்மா அவனே நீ தான்டா பாட போறன்னு போன வெள்ளி கிழமை அன்னைக்கு சொன்னேன் அன்னையில இருந்து இன்னி வரைக்கும் ஆர்மியை பிடி வச்சிட்டு அலஞ்சிட்டு இருக்காம்மா அவன பாட கூடாது சொல்ற எப்படிம்மா அதெல்லாம் எனக்கு தெரியாது முதல்ல நீங்க வாங்க வாங்கண்ணா சின்னமணி கவனமா கேட்டுக நீ பாடுற பாட்டல சாபாட்டல உட்கார்ந்திருக்கவங்கலாம் பறக்க பறக்க எழுந்து ஓடி வரணும் அப்படி ஒரு பாட்டு ஆரம்பிச்சு விடு பாடுறேன் பாவா ஆமா தங்கச்சிங்க ஆமாண்டா இது உனக்கு ஒரு சீருடா ஒவ்வொரு தடவையும் தங்கச்சி வரணும் விபூதி கொடுக்கணும் அப்புறம் நீ பாட ஆரம்பிக்கணும் ஏன் பாவா தங்கச்சி இல்லாம என்னைக்காவது நான் கோயில் திருவிழால பாடி இருக்கேனா வாயம்மா உட்காருமா பாவா நிறுத்துடா ஆரம்பி போட்டியில கை வைக்காத நான் முடிவா சொல்றேன்பா இந்த ஆள் இங்க பாட கூடாது பாட கூடாது பாட கூடாது கண்மணி அவரை பாட வர சொல்லிட்டு வேண்டாம்னு சொன்னா அவர் மனசு எவ்வளவு வேதனைப்படும் என்ன சொல்ற இல்லங்க வந்து என் பொண்ணு சொல்றதா கரெக்ட் இங்க என் பொண்ணு பிறந்தநாளை கொண்டாடுறதுக்கு வந்திருக்கோம் தவிர இவன் பாட்ட கேக்குறதுக்காக இல்ல என்னங்க நீங்க அவன் மரியாதை இல்லாம பேசுறீங்க ஆமா இவர் பெரிய கவர்னர் மரியாதை கொடுக்கிறதுக்கு இத பாரு இவன் பாட்ட கேக்குறதா இருந்தா நீ உட்கார்ந்து கேளு நான் கேட்க தயாரா இல்ல வேண்டுதல இப்ப என்னங்க நான் பாட கூடாது அவ்வளவுதானே சரி அம்மா புனிவரே இந்த அவையவே கவர்னர்னு சொன்னீங்களே உங்க பேரு என்னன்னு நான் தெரிஞ்சிக்கலாமா கண்மணி
ஊருக்குள்ளற புதுசா வந்திருக்க கண்மணி பிறந்தநாள் அதுமா பிரச்சனை ஆரம்பிச்சிட்ட என்ன யாருன்னு உனக்கு தெரியாது என் பேரு சின்னமணி இனிமே உன்னை கவனிக்கிறதா என் வேலை கண்மணி யூ கவுண்டர் சின்னமணி குயிலே மெல்ல வரும் மயிலே சின்னமணி குயிலே மெல்ல வரும் மயிலே எங்கே வந்தோடி நான் போறேன் தேடி சொல்லாம குக்கு என கூவதே நடி கண்மணி கண்மணி பதில் சொல்லு நீ சொல்லு நீ சின்னமணி குயிலே நல்லவரும் மயிலே அப்பா அன்னைக்கு என் பிறந்தநாள் விழால பாட விட மாட்டேன்னு சொன்னதுனால
அந்த பொறுக்கி ரஸ்கல் இன்னைக்கு பழிக்கு பழிக்கு கிட்டா என்னை தொட்டு பாண்டதே இல்லாம கலட்ட பண்ணா அவனை சும்மா விடக்கூடாது என்னை கையெடுத்து கும்பிட மாட்டேன்னு சொன்ன அவன் என்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்கணும் அதுக்காகவே சொல்றேன் அவங்கிட்ட நான் பாட்டு கத்துக்கணும் உனக்கு தான் நல்ல பாட வரும் மேமா சொன்னதை செய்யுங்க சரி 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 யாராங்க ஐயா டேய் அந்த சின்னமணியை உடனே கூட்டிட்டு வாங்க ஆரண்மனை மாதிரி இவ்வளவு பெரிய பங்களா இருக்கு இந்த இடத்தை விட்டு ஓ வீட்டுக்கு வந்து பாடா அந்த ஆள் அதுக்காக சொல்லலப்பா நம்மள மாதிரி பணக்காரங்க காலடி பட்டாலாவது அவங்க குடிசைக்கு ஒரு விமோசனம் கிடைக்குமேனதா என்ன நான் சொல்றது அதுக்காக தாங்க சொல்றேன் எங்க நாளைக்கு உங்க பொண்ணு அனுப்பிடுறேன் அனுப்பிடுறேன் எங்க நாளைக்கு என் வீட்டுக்கு அவசியம் வந்துடுறீங்க மறந்துடாதீங்க நாளையில இருந்து தான் உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும் வரங்க வணக்கங்க நீ என்ன வேணாலும் சொல்லு இந்த அளவுக்கு குடிஞ்சு வணக்கம் சொன்னவன இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது உள்ள வரலாமா வாங்க இந்த திண்ணையில உட்காருங்க ஏ வீட்டுக்குள்ள உட்கார சொல்ல மாட்டீங்களா முதல்ல இங்க உட்கார கத்துங்க கொஞ்சம் இப்படி வரீங்களா எனக்கு பாட்டு சொல்லி கொடுக்கிறதுக்கு என்ன சம்பளம் எதிர்பார்க்கறீங்க எவ்வளவு சம்பளம் கொடுப்பீங்க என்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குறதுன்னு ஆயிப்போச்சு எவ்வளவு கேட்டாலும் கொடுக்க தயார் என்ன இப்படி பாக்குறீங்க பாடத்தை ஆரம்பிக்கலாமா நிச்சயமா வா நில்லு எங்க சொல்றேன் உட்காரு எங்கயா இந்த வெயில்ல நடுத்தருல உட்கார்ந்தாதான் உனக்கெல்லாம் பாட்டு வரும் ஏய்யா உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா என்ன நடு ரோட்ல உட்கார வச்சு பாட்டு சொல்லி கொடுக்கணும்னு நினைப்பேன் ஆமா உங்க அப்பன் பிரியாணி செஞ்சு போட்டான்ல அது அந்த கொழுப்பு சத்தம் போடி வந்துட்டாளுக பாட்டு கத்துக்க கார் எடுத்துக்கிட்டு சிப யூ கவுண்டர் இடியட் கோயிலுக்கு வர மாதிரி அட்ரஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன் நானும் அவங்க கூட வரேன்னு சொன்னேன் வீடியோ பார்த்துட்டு இருந்தவள வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு வாடே நீ தான் கூட்டிட்டு வந்த ஞாபகம் வச்சுக்க நான் உன்னை இங்க வர சொன்னதே அந்த சின்ன மணி கிட்ட நீ நடந்துக்கிற விதம் சரியில்லைன்னு சொல்லதான் இன்னும் ஏதாவது இருக்கா அவ்வளவு தர நான் சொல்றதெல்லாம் உனக்கு விளையாட்டா இருக்கு என்ன இருந்தாலும் அவன் ஒரு ஆம்பளை நீ பொம்பளை தாயே இன்னும் ஏதாவது ஒரு வார்த்தை பேசுன நான் அப்படியே போயிடுவேன் இப்படி வருவா அப்படி போவா ஏய்
இந்த ஆடு உன்னோடதா? கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இப்படிதான் ஆட்டை ரோட்ல மேய விடுறதா? ஸ்டூபிட். நல்ல வேளை கால்ல மட்டும் அடிபட்டு இருக்கு. எங்க இது உங்க ஆடுங்களா? பணக்காரி போல இருக்கு, அதான் திமிரா போறா. பாவம் வாயில்லா ஜீவன் இல்லீங்க. அறிவு கட்ட பசங்களா? நான் பாடிக்கிட்டு இருக்கேன், அங்க என்னடா எண்ணிக்கிட்டு இருக்க? குருநாயரே, உங்கள் பாட்டில் பிழை இருக்கிறது. என்ன என்னவா, எங்களை நல்லா நீங்க ஏமாத்துறீங்க. எங்க தாத்தா சொல்லி கொடுத்ததுல ஏதோ ஒண்ணு குறையுது. எங்க நான் இளையராஜா மாதிரி ஆயிடுவேன்னு உங்களுக்கு போறேன்? ஓ மேல எனக்கு போறாமனா அவனை ஏண்டா போட்டு போறேன்ற? இங்க வா. சரிகம பதினிசு ஏழு எழுத்து எனக்கு தெரியும். இங்க பாரு, ரீ ரிப்பேருக்கு போயிருக்கடா, நாளைக்கு வரும். புரியுதா? சரிங்க குருநாயரே. பக்காரு இத பாருங்க, இப்ப நான் சொல்லி கொடுத்தேன்ல, அத அப்படியே எல்லாரும் பாடுங்க. ஏன் குருநாயர் அழுகுறீங்க? நான் அழுகல, நீங்க இப்ப பாட்டு பாடுனீங்களே, அதுல வந்து ஆனந்த கண்ணீர். குருநாயர் ஆரம்பிங்க. இப்ப உங்களுக்கு பாட்டு சொல்லி தரக்கூடாது. நீங்க கழுத்துல தண்ணீர் நின்று சாதகம் பண்ணிட்டு வாங்க, அதுக்கப்புறமா நான் சொல்லித்தரேன். மா, 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 ஐயாவா? எனக்கு டெரைட் தர்மம் போடுங்க. சில்லற இல்ல, அப்புறமா வா. அப்புறமேல் வந்தா மட்டும் இருபத்தஞ்சு ரூபா தர போறியா? எதுக்கு இப்படி பேசி பழகுற? கொடுக்கறது அஞ்சு பைசாவா இருந்தாலும் இப்பவே குடியா. அப்புறமேல் வரும்போது நீ உயிரோடு இருக்க போறியோ சாக போறியோ? இந்த ஆளுக்கெல்லாம் ஒரு தின்ன ஒரு பில்லரு. ஐயா, அந்த வீட்டுக்காரன் தான் காசு இல்லேன்ட்டான், நீங்களாவது தர்மம் பண்ணுங்க. அவன் கருமி பைய, எச்சி கையால கூட காக்கா வாட்ட மாட்டான். நீங்களே சில்லற இல்ல, அப்புறமேல் வா. யோ வாய, இப்படி ஆள் ஆளுக்கு சில்லற இல்லனா நாங்க என்ன பிச்சை எடுக்கிறதா வேண்டாமா? கடைசியில் நீங்க எல்லாம் சேர்ந்து எங்களை வேலைக்கே போக வச்சிருவீங்களாட்டு இருக்குது. துண்டு வெள்ள சட்டெல்லாம் போட்டு எங்கே போற? வெளியே போற? போய உள்ள, வீட்டுக்குள்ள போய். ஐயோ, என்னங்க எட்டாம் நம்பர் பஸ் போயிடுச்சுங்களா? வேற ஒண்ணும் இல்லைங்க, சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு. அவசரமா வேலைக்கு போனோம், சைக்கிள் கடை வேற மூடி இருக்கு. இன்னைக்கு உங்க வீட்டுல விட்டுட்டு போறேங்க, சாயங்காலமா வந்து எடுத்துக்கிறேன்.
ஏன் கர்ச்சீஃப் அன்னைக்கு மிஸ் பண்ணதை எனக்கு திருப்பி கொடுக்குறீங்களா? தேங்க்ஸ். சுத்தமா துவச்சு இஸ்திரி எல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க. வைத்து துவையில அரைத்தே ஏன் இப்படிக்கு கடியாமல் இருக்கிறாய்? நான் உனக்கு என்ன துரோகம் செய்தே? நான் உனக்கு என்ன துரோகம் செய்தே? ஏன் காத்தோராயா பாட்டை நிறுத்தி விட்டாய்? ஏன் என் பாட்டில் மயங்கிவிட்டீர்களா? நான் ஒன்று உங்களுக்காக பாடவில்லை. நான் பாடி இந்த பழத்தை பழுக்க வைக்கிறேன். நீ பாடுறதுல கூட தப்பு இல்லடா. பாடியா பழத்தை பழுக்க வைக்கிற? சின்னமணி எனக்கு தெரியாம பெட்டியை தூக்கிட்டு வந்ததுக்கு இரு, நாலு பேர்த்த அனுப்பி வைக்கிறேன். இப்படி ஆள் ஆளு கடிச்சாங்கன்னா நம்ம நிலைமை என்ன ஆகுறது? போடா, நீ என்ன அடி வாங்கி கொடுத்த உங்களை விட்டு. என்னவோ தம்பி, நீங்க வந்து இந்த கம்பெனில சேர்ந்து சொன்ன பிறகுதான் இஎஸ்ஐ லீவ் போட்டா பாதி சம்பளம் குடுக்கறதா சொல்லிக்கிறாங்க. ஆமா, எத்தனை வருஷமா வேலை செய்றீங்க? 15 வருஷமா மேஸ்திரியா இருக்கிறேன் தம்பி. எவ்வளவு சம்பளம்? அது எதுன்னு போக ஏன் கேக்குறீங்க? 350 ரூபாய் கொடுக்கறாங்க. எவ்வளவு படிச்சிருக்கீங்க? எழுத்தறிவு படிப்பறிவு இல்லாதவங்களுக்கு தான் இங்க வேலை. அத்திபுத்த மாதிரி நீங்க தான் படிச்சிருக்கீங்க. ஐயோ, உங்களெல்லாம் நிறைய திருத்த வேண்டியிருக்கு. நாங்கெல்லாம் சுடுகாட்டு வழியா தான் போனோம். இப்பவே நேரம் ஆயிடுச்சு, வரட்டுங்களா? நல்லதுங்க. பக்கத்து ஊருக்கு பாட்டு சொல்லி கொடுக்க போறீங்க, போனமா வந்தமான்னு வரணும். அந்த 6 மணி பெட்டியை வச்சிருக்கானே லோகநாதன், அவன்கிட்ட மட்டும் நீங்க பேசக்கூடாது. ஏண்டா? பின்ன என்ன, நேத்து அவங்க ஊருக்கு நான் போறேன், உங்க குருநாதருக்கு என்னை விட 6 மணி பெட்டி வாங்கி தருவான்னு கேட்டா? அப்படியா கேட்டா? அங்கேயே அவன் கையை முறிக்க வேண்டியதானே. நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சுதான் அவன் ரெண்டு விரலையை கடிச்சு எடுத்து வந்து இன்னைக்கு ஓடிட்டீங்களா? நாளைக்கு அவன் கண்ணாமலை தோண்டிட்டு வந்துடுற. இது உங்க மேல சத்தியம் சத்தியம் சத்தியம். மனுஷ வரல. ஐயே, இதாங்க சார், பிரமாதமா இருக்கும். ஆமா, இது என்னது பார்த்தா தெரியல? மல்லிப்பூ. தெரியுது, கோயிலுக்கா? ஏயா, பூ என்ன கோயிலுக்கு தான் வாங்கிட்டு போனோமா? வேற எதுக்கு சார்? அது உங்ககிட்ட அவசியம் சொல்லி ஆகணுமாக்க. சொன்னாதான் படம். என்னயா வியாபாரம் பண்ண வந்த விவகாரம்? நிறுத்தியா, வாங்கம்மா வாங்க, என் கடையில எல்லாம் இருக்கு. என்ன வேணும்? இத சொல்லத்தான் பொட்டுப்பா உடலாம் கட்டிட்டு வந்தியாக்கும். அன்னைக்கு உங்க வீட்டுல மறந்து வச்சுட்டு போயிட்டேன், கொண்டு வந்ததுக்கு தேங்க்ஸ். மறந்துட்டேன், வரேன். என்னம்மா அந்த ஆள் உனக்கு வேண்டி வேணா? தெரியு 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 தெரியு. இந்த பூவை மறந்து வச்சுட்டு போயிட்டான், நீ எடுத்துட்டு போய் கொடு. கன்னியப்பன் கையால பூவை தொடறதா? நீ எடுத்துட்டு போ. எடை 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 காலி பண்ண எடுத்த. பாப்பா பா. இந்த பூவை நான் மறந்து வச்சுட்டு வரல, வேணும்னு தான் வச்சுட்டு வந்தேன். இத பாரு வள்ளி, ரொம்ப நாளா உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், இப்ப சொல்றேன். எனக்கு உன் மேல பிரியம் இருக்கிறதுனாலதான் இந்த பூவை வாங்கிட்டு வந்தேன். உனக்கு என் மேல பிரியம் இருக்குதுன்னா இந்த பூவை நீ தலையில வச்சுக்கணும். வள்ளி, நீங்க பாட்டு கிழிச்சு போட்டீங்க, இப்ப அவர் கேட்டா என்னமா பதில் சொல்றது? என்னையா பெரிய பதில்? இந்த ஷர்ட் என்ன விலை இருக்கும்? 40 ரூபாய் இருக்குமா? After all 40 rupees. இந்த காரோட விலை என்ன தெரியுமா? 1 lakh, 1 லட்சம். இரு, இந்தா இத உங்ககிட்ட கொண்டு போய் கொடுத்து வேற ஷர்ட் வாங்கி போட்டு சொல்லு. நான் போற கச்சேரி இன்னைக்கு நல்லபடியா நடக்கணும். அண்ணே 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 அண்ணே, என்னடா இந்த அங்க என்னடா துணி எல்லாம் சொன்னா கோச்சுக்காதீங்க. நம்ம ஊருக்கு புதுசா ஒருத்தர் வந்திருக்காள், திமிர் பிடிச்சவ. ஆமா, கண்மணி. ஆமா, அவதானே. அவ கார்ல காக்கா அசிங்கம் பண்ணிருச்சுன்னு சொல்லி இந்த சட்ட துணி எடுத்து தொடச்சு கிழிச்சுட்டான்னு. ஏமா இப்படி செய்யறீங்க? சின்னமணி என்ன கோச்சுக்கோன்னு சொன்னதுக்கு 100 ரூபாய் எடுத்த முகத்துல வீசி வேற சட்டை வாங்கிக்கன்னு சொல்லிட்டான்னு. அவன் எந்த பக்கம் போறான்? இதோ இப்படிதானே.
வண்டி நின்றுச்சு. டேய் யாரோ வரதுங்களா வாங்கடா. அடி சுந்தரியே அந்தரங்கமே மனம் சொக்குது அனந்தரங்கமே சுந்தரியே அந்தரங்கமே வாத்தானும் நான் தானே சரிட்டு பொத்தானும் நான் தானே வாச அத்தானும் நான் தானே. ஆமா வண்டியை தள்ளணுமா வண்டியை தள்ளணுமான்னு கேட்டேன். ஆமா டேய் தள்ளுங்கடா பின்னாடி போய் தள்ளுறா. ஆ தள்ளுங்கடா டேய் தள்ளுங்கடா டேய் தள்ளுங்கடா டேய் தள்ளுங்கடா டேய் டேய் தள்ளுங்கடா டேய் தள்ளுங்கடா டேய் தள்ளுங்கடா டேய் தள்ளுங்கடா தள்ளுங்கடா டேய் டேய் அண்ணனுக்கு வலிக்கு வலிக்கு விடுது. தள்ளுங்கடா டேய் தள்ளுங்கடா தள்ளு தள்ளு மறுபடியும் வலிக்குச்சு. ஏ டச் பண்ணாம தள்ள முடியாதா மச்சான் எனக்கு தொட்டா என்ன? ஏய் ஈடியட் என் காரை யாரும் தள்ள வேண்டிய அவசியம் இல்ல கட்சி ப்ரோ. நம்ம கடவீதி கலகலக்கும் என் அக்கா மகள் அவ நடந்து வந்தா நம்ம பஸ் ஸ்டாண்டு பல பல வழக்கம் ஒரு பச்சை கிளி அது பறந்து வந்தா சொல்லா பின்னி முடிச்ச அவ ரெட்ட சடையும் நல்ல எட்டு எடுத்து அவ பச்ச நடையும் சுண்டில் ஒண்ணு போட்டத போல் சுண்டி சுண்டி வந்து இழுக்கும் கடவீது கலகலக்கும் என் அக்கா மகள் அவ நடந்து வந்தா. சிங்கார பூங்கொடிக்கு ஒரு சித்தாரத்தான் எடுத்து அவ சில்லுன்னு சிரிக்கையில வெள்ளி கொலு செதுக்கு கண்ணாலே சம்மதம் சொன்னா கைய புடிச்சா ஒத்துக்குவா கல்யாணம் பண்ணணும்னு வைக்கப்படுவா வேற ஏதும் சங்கடம் இல்ல சங்கதி எல்லாம் கத்துக்குவா விட்டு விலகி நின்னா கட்டி துடிப்பா வெட்ட வெளியில் ஒரு மெத்த விரிச்சேன் தொட்டு மலர தொட்டு பறிச்சேன் மெல்ல சிரிச்சா கடவீதி கலகலக்கும் என் அக்கா மகள் அவ நடந்து வந்தா நம்ம பஸ் ஸ்டாண்டு பல பல வழக்கம் ஒரு பச்சை கிடு அது பறந்து வந்தா. அடிமுக்காலும் காலும் ஒண்ணு இனி ஒன்னோட நானும் ஒண்ணு அடி என்னோட வாடி பொண்ணு ஒரு செம்மீன போல கண்ணு ஒன்னாக கும்மி அடிப்போம் ஒத்து உழைச்சா மெச்சுக்குவோம் விட்டாக்காவும் மனச கொள்ளையடிப்பேன் கல்யாண பந்தர கட்டி பத்திரிக்கையும் வச்சுக்குவோம் இப்போது சொன்னதையெல்லாம் செஞ்சு முடிப்போம் தங்க கொடமே புது நந்தவனமே சம்மதம் சொல்லு இந்த இடமே இன்ப சோகமே கலகலக்கும் ஏன் அக்கா மக ஐயப்பா என்ன இந்த அடி அடிச்சிட்டீங்க யாரோட அக்கா மகடாய் அண்ணனோட அக்கா மக அது நடந்து வந்தா நம்ம பஸ் ஸ்டாண்டு வள வள வழக்கம் அண்ணனோட அது பறந்து வந்தா பின்னி முடிச்ச அவ ரெட்ட சடையும் நல்ல எட்டு எடுத்து அவ பச்ச நடையும் சுண்டில் ஒண்ணு போட்டத போல் சுண்டி சுண்டி வந்து இழுக்கும் கடவீதி கலகலக்கும் என் அக்கா மகள் அவ நடந்து வந்தா நம்ம பஸ் ஸ்டாண்டு பல பல பழக்கம் ஒரு பச்சை கிளி அது பறந்து வந்தா. என்னமா இது
என்ன ஆச்சு? அந்த திமிர் பிடிச்சவன் என்ன தண்ணியில தள்ளி விட்டுட்டான்ப்பா. யாரு அந்த சின்ன மணியா? நீ கவலைப்படாதமா, இனிமே அந்த சின்னமணி ஓ விஷயத்துல தலையிடவே மாட்டான். நான் அவனை கவனிச்சுக்கிறேன். நீ போய் ட்ரெஸ் மாத்திக்க போ. ஐயா சீக்கிரம் வாடா. நாளைக்கு திருவிழாவில சின்னமணி புலிவேஷம் கட்டி ஆடுறா இல்லையா? ஆமாங்க. ஆமாங்க. ஆட்டத்தோட ஆட்டமா நம்ம ஆளுகளையும் உள்ள போக சொல்லி. சரிங்க. அவனை இனிமே வெளியவே வரவிடாம பண்ணணும். நீங்களும் பார்த்தா அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்க. வரேங்க. வள்ளி, உங்க அண்ணன் மனச புரிஞ்சுக்காம நான் அவர்கிட்ட தப்பா நடந்துகிட்டேன். ஆனா இப்பதான் தெரியுது, இந்த ஊர்லயே அவரை விட நல்லவர் வேற யாரும் இல்லைன்னு. அவருக்கு என் மேல கோபம் இருக்கும், அது நியாயம்தான். அதையெல்லாம் மறந்துட்டு
என்ன மன்னிச்சிட சொல்லுமா? ஏன்னா ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தாமா தெரியும். வர. எதுக்காக எல்லார்கிட்டயும் உன்னை மன்னிச்சிருன்னு சொல்ல சொன்னேன்? எல்லார்கிட்டயும் மட்டும் இல்ல, உங்ககிட்டயும் தான் சொல்றேன். என்ன மன்னிச்சிருங்க. என்ன உங்களால புரிஞ்சுக்க முடியல? ஆனா உங்களை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப கூட கோயிலுக்கு போனது உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணதா? இந்தாங்க பிரசாதம் எடுத்துக்கங்க. மனப்பூர்வமா உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா இந்த பிரசாதத்தை எடுத்துக்க வேண்டாம். புடிக்கலன்னு சொல்ல வரலீங்க. என்ன சொல்ல வந்தீங்க சொல்லுங்க. இத பாருங்க, நீங்க காலேஜ்ல பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கீங்க. நான் எலிமெண்டரி ஸ்கூல்ல 3வது வரைக்கும் தாங்க படிச்சிருக்கேன். இத பாருங்க, இந்த உலகத்திலேயே என்ன பொறுத்த வரைக்கும் பெரிய படிப்பு சங்கீதம்தா. அது உங்களை பொறுத்த வரையில இயற்கையாவே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அப்படி இருக்கும்போது நமக்குள்ள படிப்பு வித்தியாசம் எல்லாம் இருக்குங்க. வாஸ்தவம் தாங்க, இந்த ஊர்லயே பாதி சொத்து உங்க சொத்து, எனக்குன்னு இருக்கிற சொத்து ஒரு ஓட்டு ஆறுமணி பெட்டியும் ஓட்டு விடுந்தாங்க. ஒரு ஆம்பளைக்கு சொத்தே வீரம்டா. அதுல உங்களை மிஞ்சறதுக்கு இந்த ஊர்ல வேற யாரும் இல்ல. நீங்க இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நான் சொல்றதையும் தெரிஞ்சுக்குங்க. நான் அம்மா அப்பா இல்லாத ஒரு அனாதை. இத பாருங்க, நான் உயிரோடு இருக்கும்போது இன்னொரு தடவை தயவு செஞ்சு இந்த வார்த்தையை சொல்லாதீங்க. இந்த குங்குமத்தை என் நெத்தியில வைங்க. சரி, நாளைக்கு நான் உங்க வீட்டுக்கு வருவேன். நீங்க நடந்துக்கிற விதத்துலதான் என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்குவேன். மட்டுமா? கப்பலேறி போயிரும். இந்த கடியாரம் ரொம்ப சிறுசா இருக்கு, என் கைக்கு பெருசா இருந்தா எப்படி இருந்திருக்கும்? சரி, நான் போட்டிருக்க கடியாரம், செயின், மோதிரம் எல்லாமே ரொம்ப நல்லா தான் இருக்கு. இந்த கண்ணுக்கு ஒரு கருப்பு கண்ணாடி இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். இந்த செயின் என்ன இப்படி நல்லா? இங்க எங்க அண்ணனை நிக்க வச்சேன். நீங்க எப்ப வந்தீங்க? ஐயோ, நிக்கிறீங்களே, வாங்க வாங்க. நீங்க பாக்குற அளவுக்கு இந்த வீடு அரண்மனையும் இல்ல, தாஜ்மஹாலும் இல்ல. ராமர் இருக்கிற இடம் தாங்க சீதைக்கு அயோத்தி. எங்க வீட்டுக்கு வந்தவங்களை உட்கார சொல்ல மாட்டீங்களா? மன்னிச்சுங்க, உங்களை பார்த்ததுல மறந்துட்டேன். உட்காருங்க. கொஞ்சிருங்க. என்னங்க இது, பட்டு வேஷ்டி விரிக்கிறீங்க? ஆமாங்க, நேத்து நீங்க போகும்போது என்கிட்ட என்ன சொல்லிட்டு போனீங்க? நாளைக்கு உங்க வீட்டுக்கு வரும்போது நீங்க எப்படி நடந்துக்கிறீங்களோ
அதை வச்சுதான் உங்க அன்பை தெரிஞ்சுக்குவேன்னு சொன்னீங்க. இந்த சின்னமணி அதனால இந்த பட்டு வேஸ்டில தாங்க உங்களை உட்கார வைக்க முடிஞ்சது. உட்காருங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? ஹார்மனி பெட்டி இருக்கா? இருக்கு. கொஞ்சம் எடுத்துட்டு வரீங்களா? உட்காருங்க. இந்தாங்க. என்ன இது? என் மனசுல இருக்கிறத இதுல எழுதிருக்கேன், படிச்சு பாருங்க. பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா, உன் தோளுக்காகத்தான் இந்த மாலை ஏங்குது. கல்யாணம் கச்சேரி எப்போது? இத நீங்க பாடணும், அத நான் கேட்கணும். பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா, பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா, உன் தோளுக்காகத்தான் இந்த மாலை ஏங்குது. கல்யாணம் கச்சேரி எப்போது? பார்த்து
ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா உன் தோளுக்காகத்தான் இந்த மாலை ஏங்குது கல்யாணம் கச்சேரி எப்போது எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா என்ன இன்னும் வரலையே என்ன இந்த பக்கம் இடத்தை மாத்தி எங்களை ஏமாத்துவீங்களா நான் காத்த வரேன் கண்ணி வச்சாவது முடிச்சு விடுவேன் ஒரு வாரமா பாட்டே சொல்லி கொடுக்கல இன்னைக்கு நீங்க பாட்டு சொல்லி கொடுத்தே ஆகணும் ஐ ஹேவ் நோ டைம் தேங்க்ஸ் இதே வார்த்தைய அந்த பொண்ணு உங்ககிட்ட நேத்து பாட்டு கத்துக்கிட்டு போகும்போது சொல்லிச்சு நாங்க ஒளிஞ்சிருந்து கேட்டோம் அது உங்களுக்கு தெரியாது என்னடா வார்த்தை மறுபடியும் ஒளிஞ்சிருந்து கேட்டதே எனக்கு தெரியும் அது போகட்டும் நான் பொதுவா சொல்றேன் அந்த கண்மணி இருக்காளே அவ திமிரு பிடிச்சவ டேய் நாலஞ்சு ஜாடிய வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு பெட்டி கடன் பேரை வச்சுக்கிட்டு ஒன்னாம் கிளாஸ் கூட படிக்காத உனக்கு இவ்வளவு திமிர் இருந்தா அவ எவ்வளவு பெரிய பணக்காரி எவ்வளவு படி படிச்சிருக்கா அவளுக்கு திமிர் இருக்க கூடாதா தள்ளுங்கடா அந்தால கொன்னுட கொண்ணு ஒரு சிசியங்கிற ஸ்தானத்துல குருவுக்கு அறி வர சொல்றேன் என்னங்க அறி வர இந்திரன் கெட்டதும் பெண்ணால சந்திரன் கெட்டதும் பெண்ணால இத நான் ஏன் சொல்றேன்னா உங்க மனசுல தக்கோனுக்கு இருக்காங்க உங்களை நான் இங்கெல்லாம் தேடுறது நானும் உங்களுக்காக தான் இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன் உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சொல்லுங்க வாங்க பேசிக்கிட்டே போல பரவாயில்ல நமக்குள்ள ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் கார்ல வர நான் உங்க வீட்டுக்கு வந்திருந்தப்போ எந்த பட்டு வேஷ்டியை விரிச்சு எனக்கு மரியாதை கொடுத்தீங்களோ அதே பட்டு வேஷ்டியை கட்டிட்டு வந்து வந்து முறைப்படி நீங்க என்ன பொண்ணு கேக்கணும் நில்லுடா என்னமோ உங்களுக்கு தான் கல்யாணம் மாதிரி சரசரன் போயிட்டே இருக்கீங்க ஒரு வேஷ்டி வேணும் சின்னமணி வாடா என்னமாவா கதவு மூடி இருக்கு அட தட்டா திறந்துட்டு போகுது சம்பந்தி 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 பாவா மாமனார் வீடுன்னு ஆகி போயிருச்சு அப்புறம் என்ன டேய் அடிக்கடா அடிக்கடா நிறுத்துங்கடா என்னையா மேலதாளத்தோட வந்திருக்கீங்க நன்கூட வருமா உங்களுக்கு விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன் தெரியாது நாங்க முறைப்படி பொண்ணு கேட்டு வந்திருக்கிறோம் வாட் பொண்ணா எந்த பொண்ணு என்னங்க இது உங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு தானே ஆமா அததான் கேட்க வந்தோம் வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங் இந்த எக்ஸ் மேயர் செல்வதோட வீட்டுக்கு பொண்ணு கேட்டு படியேறி வரத்துக்கு என்ன தைரியண்டா உங்களுக்கு போச்சுடா இந்த ஆள் ஆவுன்னு அட்டானியில இருக்குவானே சின்னமணி நான் கேக்குறேனேன்னு வருத்தப்படாத நீ அந்த பொண்ணை பத்தி சொன்ன விவரம் எல்லாம் உண்மைதானாப்பா நீங்க கேக்குறதுல நியாயம் இருக்குது பாபா எனக்கு அந்த பொண்ணுக்கு இருக்கிற சிநேகிதம் இவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் இருங்க தப்பா எடுத்துக்காதீங்க கண்மணி 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 என்னப்பா பாத்தீங்களா பாபா பாத்தீங்களா பாத்தீங்களா நான் சொன்னதை நம்ப மாட்டேன்னு சொன்னீங்களே இப்ப என்ன சொல்றீங்க நான் வர்றேன்னு தெரிஞ்சுதான் கண்மணி கல்யாண பொண்ணு மாதிரி வந்து நிக்குது நல்லா பாருங்க பாபா என்னமா இது உனக்கு இவருக்கு பழக்கம் இருக்குன்னு சொல்லி ஊரையே கூட்டிட்டு வந்து கல்யாணத்துக்கு பொண்ணு கிட்ட வந்திருக்கிறான் எனக்கும் இவருக்கும் கல்யாணமா ஐயோ நல்ல தமாஷ கண்மணி நேத்து அவங்க கூட பேசி சிரிச்சதுக்கும் இப்ப சிரிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இவங்க எல்லாம் தப்பா எடுத்துக்குவாங்க விளையாடாத கண்மணி ஆமா உன் கூட விளையாட நீ என் மாமன் மக அதனால விளையாடுற இது பாரு நான் சிரிச்சது உன்னை பார்த்து இல்ல உன் பேச்சையே நம்பி வந்திருக்காங்களே இவங்கள பார்த்துதா
இதை பாருங்க, நானும் வாழ வேண்டிய ஒரு பொண்ணு. உண்மையிலேயே இவரை பொண்ணு பார்க்க வர சொல்லியிருந்தா இப்படி வாசப்படலயே நிக்க வச்சு பேசிருக்க மாட்டேன். அவர் காலை தட்டு கும்பிட்டு உள்ள கூப்பிட்டிருப்பேன். நான் சொல்றது சரிதானே? சரிதாங்க கண்மணி. இந்த பட்டு வேட்டியை கட்டிக்கிட்டு பொண்ணு கேட்க வாங்கன்னு சொன்னது இதானே? இத பாருங்க, நீங்க எந்த அர்த்தத்துல இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல. இதுக்கு உங்க கூட வந்தவங்க தான் பதில் சொல்லணும். நீங்க அவருக்கு சொந்தக்காரரா? இல்லம்மா. உங்களுக்கு என்னையும் தெரியும், அவரையும் தெரியும் இல்லையா? ஆமா. நான் எவ்வளவு படிச்சிருக்கேன்? பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கீங்க, காலேஜுக்கு எல்லாம் போயிருக்கீங்க. அவரு மூணாம் கிளாஸ் ஃபெயிலுமா? இப்படி மூணாம் கிளாஸ் படிச்சவரு என் மேல ஆசைப்படுறதுல ஏதாவது நியாயம் இருக்கா? ஏமா, எனக்கு எவ்வளவு சொத்து இருக்கும்? என்னமா அப்படி கேக்குறீங்க? இந்த ஊர்ல இருக்கிற சொத்துல பாதி சொத்து உங்களுக்கு தானம்மா. அவருக்கு சின்ன மணிக்கு என்னமா இருக்கு? ஒரு ஓட்டு ஹார்மோனிய பெட்டியும் ஒரு ஓட்டு வீடும் தானமா இருக்கு. இப்படி எதுவுமே இல்லாதவரே இனிமேல் ஆசைப்படுறதுல ஏதாவது நியாயம் இருக்கா? ஏன் பாட்டி, எனக்குன்னு அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்கல்ல? ஆமாமா. அவருக்கு தம்பி தாய் தப்பின் பேரே தெரியாத ஒரு அனாதம்மா. இப்படி அப்பா அம்மா பேர் தெரியாத ஒரு அநாத என் மேல ஆசைப்படுறதுல ஏதாவது நியாயம் இருக்கா? இப்படி எந்த விதத்திலுமே நியாயம் இல்லாத ஒருத்தர் உங்களையெல்லாம் இங்க கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்காரு. இனிமேலும் நீங்க எல்லாம் இங்க நிக்கிறதுல ஏதாவது நியாயம் இருக்கா? ஏமா, அந்த பையன் இங்க வந்து அப்படி ஒரு பொய் சொல்லணும்? பொய் சொன்னதே அவன் இல்ல, நான் தான். ஏ ஏன் அப்படி சொன்ன? ஊரையே கூட்டி அவனை அவமானப்படுத்தணும் நினைச்ச, அதனாலதான் அவனை இங்க பொண்ணு பார்க்க வர சொன்ன. எங்க அம்மாவுக்கு அடி வாங்க வச்சல, இனிமே நீ பாட்டே சொல்லி தரக்கூடாது. அப்புறம் என்ன, ஹார்மோனி பெட்டி அடிச்சு தூள் தூள் ஆக்கிட்ட. இனிமே அவன் நம்ம பிரச்சனைக்கே வரமாட்டான். என்ன சத்தம்? அது ஒண்ணு இருக்காதுடி. Thank you.
சின்னமணி நீ 1008 காரணம் சொன்னாலும் சரிடா வயசு பொண்ணு கை நீட்டி அடிச்சது தப்பு பஞ்சாயத்துல நீ மன்னிப்பு கேட்டே ஆகணும் பாபா தயவு செஞ்சு இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க அவ தப்பு பண்ணா அவள நான் அடிச்சேன் இதுக்காக எவங்கிட்டயும் நான் மன்னிப்பு கேட்க தயாரா இல்ல டேய் உன் பிரச்சனை நீ சொல்லிட்டே இல்ல இந்த ஊருக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குது அதுக்கு நான் கட்டுப்பட்டே தீரணும் உனக்கு பதிலா நான் அடி வாங்குறடா பாபா இந்த பிரச்சனைய நானே தீர்த்துக்கறேன் வரக்கூடாதுன்னு முடிவு பண்ண பஞ்சாயத்துக்கு நானே தேடி வந்திருக்கிறேன் உங்களால என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க பாத்தீங்களா ஐயா என் காரை உடைச்சது மட்டும் இல்லாம என் பொண்ணு அடிச்சது மட்டும் இல்லாம என்ன திமிரா பேசுறா நம்ம ஊர் வழக்கப்படி என்ன செய்யணுமோ அதை நீங்க செய்துருங்க என்னையா நான் சொல்றது டேய் முதல்ல அவனை மரத்துல கட்டி வைக்கடா இந்த ஊர்ல எவனும் என்னை கட்டி வச்சு அடிக்க முடியாது நானா அடி வாங்கினாத்தான் எடுறா கையா அவன் தயாராயிட்டான் அவனை யாரு அடிக்கணுங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும் என் பொண்ண கை நீட்டி அடிச்சிருக்கான் அதுக்காக என் பொண்ணு கையால தான் அடி வாங்கணும் உங்க பொண்ணு சின்ன மணியை சவுக்கால அடிச்சிட்டு இருக்கு ஆத்திரம் அடங்கிருச்சா இந்த ஊரே பாக்குற மாதிரி என்னை எப்படி அவமானப்படுத்தணுமோ அத நீ செஞ்சிட்ட இதே ஊர் பாக்குற மாதிரி நான் என்ன செய்யணுமோ அதையும் செஞ்சிடறேன் அவமானப்படுத்தணும் உனக்கு இது ஒரு பாடமா இருக்கு போடி பொண்ணுக்கு ஒரு தடவை தான் கழுத்துல தாலி ஏறணும் உன்னை பொறுத்த வரைக்கும் உன் வாழ்க்கையில அது நடந்து முடிஞ்சிருச்சு பலவந்தமாவோ பலாத்காரமாவோ இந்த தாலி என் கழுத்துல நிறுத்தி வைக்க முடியாது இந்த தாலி எப்போ உன் கழுத்திலே இருக்கணுங்கிறதுக்காக நான் காவலும் இருக்க முடியாது ஒரு நிமிஷம் நான் சொல்றத பொறுமையா கேளு அதுக்கப்புறம் இந்த தாலியை கழுத்திலேயே மாட்டிக்கிறதா இல்ல கழுத்து எறியறதாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்க நீ நிக்கிற இந்த இடம் இந்த பங்களா உன்னுடைய கார் நம்ம வசதிகள் இதுக்கெல்லாம் சொந்தக்காரன் யார் தெரியுமா இந்த தாலியை உன் கழுத்துல பலவந்தமா கட்டினானே அந்த சின்ன மணிதான் நீ நினைக்கிற மாதிரி உங்க அப்பா ஒண்ணு ஒரு பரம்பரை பணக்காரர் இல்ல இதே ஊர்ல வசதியா வாழ்ந்துகிட்டு இருந்த எங்க அண்ணங்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்கிட்டு இருந்த ஒரு வேலைக்காரர் தான் அவர் எங்க அண்ணங்கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தப்ப தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க அப்பா கிட்ட நான் என் மனசை பறி கொடுத்துட்டேன் இது தெரிஞ்ச எங்க அண்ணன் எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்த்தாரு ஆனா நான் கேட்கல முடிவா எங்க அண்ணன் கிட்ட நான் சொன்னேன் நீங்களா பார்த்து ஒருத்தரை கல்யாணம் செஞ்சு வச்சாலும் நானா விரும்பி ஒருத்தரை ஏத்துக்கிட்டாலும் வாழ்க்கை நடத்த போறவன் நான் தானேன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் அவர் ஒரு வார்த்தை கூட எங்கிட்ட பேசல அடுத்த வாரமே
உங்க அப்பா கட்டின தாலி என் கழுத்துல ஏறிச்சு. ஆனா கல்யாணமான ஒரு மாசத்துக்கு அப்புறம்தான் உங்க அப்பாவுடைய சுயரூபமே எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. நீங்க எவ்வளவு சொல்லி கேட்காம நான் தப்பு பண்ணிட்டேன்னா உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனதே நான் தானே. இப்போ இப்ப எல்லாம் சுத்தி எழுதி வாங்கிட்டு வந்தாதான் நீ வீட்டுக்குள்ளேயே வரலாம்னு என் வீட்டுக்காரர் சொல்லிட்டாரு. அதுக்கு நீ என்னமா சொன்ன? எங்க அண்ணன் சொத்தை எல்லாம் எழுதி வாங்கி கொடுத்துட்டு உங்க கூட வாழணுங்கிற அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த வீட்டு விட்ட மாப்பிள ஜானகி மாப்பிள நீங்க ஆசைப்பட்டபடி இந்த வீட்டையும் உங்க பேருக்கு எழுதி வச்சுட்ட. நான் ஆசைப்பட்டபடி என் தங்கச்சி கடைசி வரைக்கும் கண் கலகாம காப்பாத்துங்க. நான் எனக்காக இதெல்லாம் கேட்கல, உங்க தங்கச்சி சந்தோஷமா இருக்கும் அதுக்காகத்தான். மாப்பிள உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். மணி என்னப்பா அத்தை மாமாட்டெல்லாம் சொல்லிட்டு புறப்படு, நாம இந்த வீட்டை விட்டே போலாம். அத்தை போயிட்டு அத்தா மாமா போயிட்டு மாமா போட போய் பைய எடுத்துட்டு வா. சரிப்பா. அண்ணா அண்ணா எனக்காக நீங்க என்ன வீட்டை விட்டு போகணும்? நீ நல்லா இருக்கணும்னா நான் இந்த வீட்டை விட்டு போகணும். பாப்பா அண்ணா வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் எவ்வளவோ வசதியா வாழ்ந்துட்டு இருந்தேன் கண்ணு. ஒரு கூலிக்காரனை விட கேவலமா குடிசையில வாழ்ந்தார். அந்த நேரத்தில் அவருக்கு வந்த சக்கர வியாதியை குணப்படுத்த அவரால் முடியல. அப்பதான் அவரை பார்க்கறதுக்காக நான் ஆஸ்பத்திரிக்கு போனேன். ஆபரேஷன் தான் முடிஞ்சு போச்சு, அப்புறம் என்ன அழறீங்க? இன்னொரு காலையும் எடுத்தாதான் உங்க அண்ணனை உயிரோட பார்க்க முடியும்னு டாக்டர் சொல்லிட்டாருமா. டாக்டர் சொன்னா உங்க நல்லதுக்கு தான் சொல்லுவாரு. ஒரு காலுக்கு நீ இருந்த, இன்னொரு காலுக்கு நான் இருக்கேண்ணா. அண்ணன் இறந்த கையோடு உங்க அப்பா அவனுக்கு இருக்கிற ஒரே வாரிசு பையன்தான், அவனை கொன்னிட்டா சொத்துல பின்னால பிரச்சனையே வராதுன்னு அடியாளுக்கிட்ட சொல்றத கேட்டேன். எங்க அண்ணன் தான் எனக்காக சொத்து சுகமெல்லாம் இழந்துட்டாரு. எங்க அண்ணன் மகன் எதுக்காக அழியணும்னு அவனை காப்பாத்துறதுக்கு என்ன செய்யறதுனே புரியாம அவனை ஒரு பரிசல்ல வச்சு அனுப்பிச்சுட்டு சமயத்துக்கு உதவிட்டுமேன்னு அவன் கழுத்துல ஒரு செயினையும் போட்டு வச்சேன். அந்த செயின் தான் அவனை நான் யாருன்னு அடையாளம் கண்டுக்க உதவிச்சு. உங்க அப்பா சுகர் ஃபேக்டரி கட்டி இந்த ஊருக்கு வந்தப்போ ஒரு நாள் இந்த ஊர்ல பாபான்னு ஒருத்தர் தம் பொண்ணு அம்மா வாத்தப்போ ஊமை ஆயிட்டான்னு அவளை குணப்படுத்த வைத்திய செலவுக்கு பணம் இல்லாம ஒரு செயின் எங்கிட்ட அடமானமா கொண்டு வந்து கொடுத்தாரு. வாங்க இத பாருங்க, இது உங்க நகை இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். தயவு செஞ்சு சொல்லுங்க இது எப்படி உங்க கைக்கு வந்தது? அது வந்து தயவு செஞ்சு சொல்லுங்க. அம்மா என் மக வைத்திய செலவுக்காக நீங்க உதவி செஞ்சீங்க, அதனால இந்த உண்மையை சொல்றேன். 20 வருஷத்துக்கு முன்னால ஒரு நாள் ராத்திரி பரிசல கட்டிட்டு கரையேறும் போது யாரோ அலற சத்தம் கேட்டுச்சு. திரும்பி பார்த்தா ஒரு பையன் உயிருக்கு போராடி தத்தளிச்சுக்கிட்டு இருந்தான். அவனை காப்பாத்தி கூட்டிக்கிட்டு வந்து என் மகனா வளர்த்துக்கிட்டு வந்தேன். அவன் கழுத்துல இந்த சங்கிலி இருந்துச்சு. அவர் சொன்ன விஷயத்த வச்சுதான் எங்க அண்ணன் மகன் உயிரோடு இருக்கிற விஷயமே எனக்கு தெரிஞ்சது. வெளியே தெரிஞ்சுட்டா உங்க அப்பாவுக்கு இருக்கிற செல்வாக்குக்கு எங்க சொத்துக்கு ஆசைப்பட்டு சின்ன மணிக்கு ஆபத்து வந்துருமோன்னு பயந்துதான் இது வரைக்கும் சொல்லல. இதோடு மட்டும் நான் அனுபவிச்ச வேதனை முடியல. ஒரு பொண்ணு வாழ்க்கையில எதை வேணாலும் தாங்கிக்குவா,
ஆனா அவ புருஷன் இன்னொரு பொண்ணு கூட தொடர்பு வச்சிருக்கிறத மட்டும் அவளால தாங்கிக்கவே முடியாது. நான் அதையும் சந்திச்சேன். எந்த வேலைக்காரதா எங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சு என் மனசுல இடம் பிடிச்சாரோ அவரே நம்ம வீட்டுல வேலை செஞ்சிட்டு இருந்த வேலைக்காரி கூட தொடர்பு வச்சுக்கிட்டு அவளை கெடுத்து கை விட்டுட்டாரு. குழந்தையும் கையும் ஆஸ்பத்திரியில படுத்திருந்த அவளை பார்க்க நான் போனேன். டாக்டர் எஸ் இப்ப எப்படி இருக்கு? இன்னும் ரெண்டு மணி நேரம் கழிச்சுதான் சொல்ல முடியும். நீங்க இவங்களுக்கு சொந்தமா? ஆமா. டாக்டர் யஜமானியம்மா, டாக்டர் கூப்பிடுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் செஞ்ச தப்புக்காக இந்த பச்சை குழந்தைய அனாதையாக்கிடாதீங்க. கவலைப்படாதம்மா, நான் பாத்துக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். அன்னைக்கு அந்த வேலைக்காரி என் கையில கொடுத்துட்டு போன குழந்தை வேற யாரும் இல்ல, நீதான். அம்மா, உங்க அப்பா செஞ்ச தப்புக்காக நான் உனக்கு தாயான. நீ என் குழந்தை இல்லைங்கிறது உனக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக நான் குழந்தைய பெற்றுக்கல. என் கண்ண மக சின்னமணிய ஊரே பாக்குற மாதிரி அனாதன்னு சொல்லி நீ அவமானப்படுத்தின. இன்னைக்கு நீ யாருங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருமா. இந்த சாமி சன்னிதானத்துல நின்னுட்டு சொல்றேன், உங்க அப்பா எனக்கு செஞ்ச இத்தனை கொடுமைகளையும் தாங்கிக்கிட்டு நான் அவருக்கு ஒரு உண்மையான மனைவியா வாழ்ந்திருக்கேன்னா அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அவர் கட்டின தாலிக்கு நான் கொடுக்கற மரியாதை தான். ஒரு தாய்ங்கிற ஸ்தானத்துல இருந்துகிட்டு மகளுக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமையும் செஞ்சிட்டேன். உங்க அப்பா உனக்கு வேற இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்கிறாருமா? பிடிஞ்சா நிச்சயதார்த்தம். இதுக்கப்புறமும் உன் கழுத்துல இருக்கிற இந்த மஞ்ச கயிற்றுக்கு நீ மரியாதை கொடுக்கறதும் கொடுக்காததும் உன் கையில தான் இருக்கு. பாருங்க, இது ஒரு அவசர கல்யாணங்கிறதுனால என் மகளுக்கு செய்ய வேண்டிய சீர்சிறப்புகள் எல்லாம் ஒண்ணும் குறைவிக்க மாட்டேன். உங்களுக்கு என்னென்ன தேவையோ சொல்லுங்க, அதெல்லாம் செஞ்சு முடிக்கிறேன். சீமான் செல்வதுர வீட்டுல பொண்ணு எடுக்கிறதுக்கே நாங்க கொடுத்து வச்சிருக்கணும். இதுக்கு மேல சீரு சனத்தை எல்லாம் எங்களுக்கு வேணுங்களா? என்ன ஜானகி அம்மா கூப்பிட்டீங்கன்னா தாம்பலத்தை மாத்திக்கலாம். ஆமாங்க, நேரத்தோட வெத்தலை பாக்கு மாத்திக்கிட்டோம்னா வந்த வேலை முடிஞ்சு போயிடும் பாருங்க. ஜானகி, தாம்பூலத்திட்டு மாத்திக்கமா? நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தாம்பூல தட்டை மாத்திக்க. அம்மா, 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 ஐயோ, இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு உயிரை விடுறத தவிர எனக்கு வேற வழியே தெரியலம்மா. நானே ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏமா நீங்க இந்த முடிவை தேடிக்கிட்டீங்க? உன் முடிவாவது நல்ல முடிவா இருக்கணும் என்னதான் முடிவு. அம்மா, அம்மா, அம்மா,
கிழமை விடியும் வேலை வாசலில் கோலம் போட்டே புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் கூட வெள்ளிக்கிழமை விடியும் வேலை விதவிதமாய் கோலம் போட்டேன் விதவிதமாய் கோலம் போட்டேன். என்ன இருந்தாலும் என்ன மாதிரி போட முடியாது. இங்கே வந்திருக்கா? என்ன பாபா கூப்பிட்டீங்களா? என்னடா அந்த பங்களாக்காரி இங்க வந்து உட்கார்ந்துட்டு? நான் கோலம் போட்டுக்கிட்டு இருந்தேன், அங்க வந்து தொந்தரவு பண்ணாங்க. ஆமா பாபா, நான் மாபாட்டிக்கிட்டு இருந்தேன், அங்கேயும் வந்து தொந்தரவு பண்ணாங்க. ஆமா பாபா, நான் துணி அலாசிக்கிட்டு இருந்தேன், அங்கேயும் வந்து தொந்தரவு பண்றாங்க. உலகத்துல இந்த மாதிரி யாரும் குழம்ப கலக்கிறதே இல்ல. நில்லுங்கடா, எதுக்காக அந்த பொண்ணு இங்க வந்து சமையல் கட்ட உட்காந்து சமையல் பண்ணிட்டு இருக்கா? இது அங்கே கேட்க வேண்டியதானயா? இப்படி விவரம் இல்லாம கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தா விரல கடிச்சு எடுத்துருவேன். ஏண்டா இப்படி முடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஏய் சொல்லுங்கடா பாபா. என்ன பாபா? நீயே போய் சமையல் கட்டல பாத்துக்கப்பா. என் வீட்டுல வந்து சமையல் செய்ய நீ யாரு? அன்னைக்கு தாலி கட்டினீங்க, இன்னைக்கு அரிசியை தூவி ஆசீர்வாதமும் பண்ணிட்டீங்க. இந்த வீட்டுக்குள்ள ஒன்னு யாரு வரச்சது? எப்ப நீங்க என்ன தொட்டு தாலி கட்டினீங்களோ அந்த நிமிஷத்துல இருந்து இந்த வீட்டுக்குள்ள வரத்துக்கு எனக்கு உரிமை இருக்கு. ஓஹோ அப்படியா? இப்ப சொல்றேன் கேட்டுக்க, உனக்கு தாலி கட்டினது உன் கூட குடும்பம் நடத்துறதுக்காக இல்ல, உன் திமிர அடக்கிறதுக்காக. இல்லீங்க, நீங்க நினைக்கிற மாதிரி. எந்திரி. எதுக்காக அந்த பொண்ணு வெளியில போகணும்? எதுக்காக அந்த பொண்ணு வெளியில போகணும்னு கேக்குறேன். நீ பழி வாங்கணும்ன்றதுக்காக ஊரறிய பத்து பேர் எதிர்க்க தாலி கட்டிட்ட. தாலி கட்டின பாவத்துக்காக வீடேறி வந்து அடுப்பத்தை வச்சிருக்கா. நீ பொஞ்சாதியா ஏத்துக்கிறியோ இல்லையோ நான் மருமகளை ஐயத்துக்கு முடிவு பண்ணிட்டேன். நீ உள்ள போமா. சரி மாமா. நெல்ரி பாபா, எனக்கு கோபப்படுறதுக்குள்ளே அவளை வெளியே போக சொல்லுங்க. டேய், அந்த பொண்ணு இங்கதான் இருக்கும், அவளை வெளியில போக சொல்றதா இருந்தா என்னையும் சேர்த்து வெளியில அனுப்பு. அப்படின்னா என்ன அர்த்தம்? புரியலையா அவனுக்கு? ஆஹா, நீங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துருவீங்க, எல்லாரும் ஒன்னா இருப்பீங்க, அதுக்கப்புறம் என்ன? சின்ன மணியா பைத்தியக்கார மாதிரி வெளியே போயிட வேண்டியதான். பாபா, நடு வீட்டுல நின்று வயிறறிஞ்சு சொல்றேன், 20 வருஷமா உங்க காலையே சுத்திக்கிட்டு வந்தன்னா இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும். 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்தவ இந்த வீட்டுக்குள்ள இருக்கணும். நல்லா இருங்க பாபா, நல்லா இருங்க. மறந்துட்டீங்களா பாபா? மறந்துட்டீங்களா பாபா?
இந்த ஊரே பாக்குற மாதிரி சவக்கால் அடிச்சு என் தோளை உரிச்சவன் இவன் இந்த வீட்டுக்குள்ள இருக்கணும். உங்க தோல் மேலே வளர்ந்தா வெளியே போகணும். வெளியே போகணும். இந்திரன் கெட்டது பொன்னால அந்த சந்திரன் கெட்டதும் பொன்னால நம்ம அண்ணனு கெட்டது எதனால எதனால ஏதா அப்படி கேக்குற பின்ன அண்ணன் ஏண்டா எட்டாம் நம்பர் கடையை தேடி வரணும் அதுவா இங்க பக்கத்துல வாங்கடா சொல்ற ஒரு மூணு முடிச்சால முட்டாளானே கேளு கேளு தம்பி மூணு முடிச்சால முட்டாளானே கேளு கேளு தம்பி நான் இருந்தேன் தேருக்குள்ள இப்போ விழுந்தேன் சேருக்குள்ள நான் இருந்தேன் தேருக்குள்ள இப்போ விழுந்தேன் சேருக்குள்ள ஒரு மூணு முடிச்சால முட்டாளானே கேளு கேளு தம்பி மூணு முடிச்சால முட்டாளானே கேளு கேளு தம்பி முகத்தை கண்டா பிடிக்கவில்லை இன்னும் புரியவில்லை அவன் நினைப்பு என்ன தெரியவில்லை வெளியில ஓனானத்தான் வீட்டுக்குள்ள விட்டு புட்டேன் வேணாண்டா சம்சாரம் நாம் ஒரு சந்நியாசம் விரிச்சு வச்சு அதுல போய் நானே தான் மாட்டிக்கிட்டேன் தேடி விலங்கெடுத்து வசமாக நானே தான் பூட்டிக்கிட்டேன் வாசல் இல்ல வழியும் இல்ல வழக்கு இப்போ முடியும் இல்ல ஆமாண்டா 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 ஏன் வழிய அதனால
கால்ல விழுந்த உங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு இதெல்லாம் ஓயர் படா இல்ல நம்ம பண்பாடு பணத்துமரா இப்ப இல்ல இத நான் நம்பணுமா நான் அதுக்காக சொல்லல கொஞ்சம் கூட உனக்கு வெக்கமா இல்ல தாலி கட்டின புருஷனுக்கு முன்னால பொண்டாட்டி எதுக்காக வெக்கப்படணும் அடிச்சு பல்லுகள் எல்லாம் கலட்டிடுவேன் அது உனக்கு தெரியுமா நீங்க அடிச்சே கொன்னாலோ நான் இங்க இருந்து போக மாட்டேன் அது உங்களுக்கு தெரியுமா இதான் உன் முடிவா இல்ல ஆரம்பம் வா ஆரம்பம் இப்படி இருக்க கூடாது வா பாவா பாவா என்னடா கதவை தரங்க பேசாம உள்ளே படுறா கதவை திறக்க முடியாது நான் உயிரோட இருக்கணும்னா கதவை தரங்க டேய் அந்த பொண்ணுக்கு ஒண்ணு தெரியாதடா பாவண்டா டேய் சுத்தா பைத்தியக்காரனா இருக்கறியடா நம்ம வீடு தேடி வந்த பொண்ண வீதியில நிக்க வச்சிருக்கறியா அவன் கடக்குறான் நீ வாமா உள்ள வாமா ஏய் நில்லு அவர் பேச்ச கேக்குறதா இருந்தா உள்ள போ ஏன் பேச்ச கேக்குறதா இருந்தா அங்க போய் நில்லு நான் ஏன் அவர் பேச்ச கேக்கணும் டேய் சின்னமணி சின்னமணி டேய் நில்லுடா பாவண்டா அந்த பொண்ண வெளியில நிக்க வைக்காத உள்ள கூப்பிடுற சின்னமணி கண்ண இல்ல கூப்பிடுற நான் ஏற்கனவே மண்டை காஞ்சி போயிருக்கேன் ஆமா பேசாம போங்க
சின்னமணி என்ன மழை வர மாதிரி இருக்கு வரட்டும் இப்படி சொன்னா எப்படிடா அடுத்த வீட்டு பொண்ணு நாளைக்கு ஏதாவது ஆயி போச்சுனா நம்ம தான்டா ஏய் பெண் பாவம் சும்மா விடாதடா சும்மா விடாம நான் குஸ்தோரே ஆனாலும் பரவாயில்ல அவ உள்ள வர கூடாது சின்னமணி டா எரிச்சல கல பாருங்க அப்புறம் வாயா போயான பேசிடுவேன் போங்க मनसमानी वीटक निका मे ना கண்மணி வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டுயிங் எதுக்கு மழை நனைஞ்சிட்டு இருக்கே வா நம்ம வீட்டுக்கு போலாம் பாப்பட நம்ம வீட்டுக்கு போலாம் இல்லப்பா என்னைக்கு அவரே என்ன தொட்டு தாலி கட்டனாரோ அதுக்கு அப்புறம் நான் இந்த வீட்ல தான் இருக்கணும் அதான் எனக்கு மரியாதை ஓஹோ அதான் மரியாதையா அதுக்கு தான் இப்படி மழை நனைஞ்சிட்டு நிக்கறியா யாரா உள்ள யா உள்ள என்னையா என் மகளை இப்படி சித்திரவதை பண்ணணும்னு எத்தனை நாளா திட்டம் போட்டேன் எதுக்காகடா மழை நனைய விட்டேன் யோ உன் மகள நானே இங்க வரச்சனே बंद उड़ने मल वराजी அம்மா இப்படி நரஞ்சிட்டே இருந்தா எப்படி உடம்பு என்னதுக்கா அவன் கிடக்குறான் வயசுல பெரியவங்கறதால நான் சொல்றேன் உள்ள போமா இத பாருங்க நீங்க வயசுல பெரியவங்க உங்க மேல நான் மரியாதை வச்சிருக்கேன் ஆனா அவர் சொல்லாம நான் உள்ள வரலமா சின்னமணி அட ஏன் பாவா அவளுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறீங்க நம்ம வீட்டுக்கு முன்னாடி போலீஸ் ஜீப் வந்திருக்கு போலீஸ் வந்து ஆமா எதுக்கு வந்திருக்கு தெரியலப்பா வாங்க போ வாங்க வாங்க இவன் தான் சார் அந்த ராஸ்கல் ஏய் ஜமா நீ தான் சின்னமணியா ஆமா யூ ஆர் அண்டர் அரெஸ்ட் சார் தமிழ்லயே சொல்லுங்க ஓ உன்ன நான் கைது பண்ண வந்திருக்கேன் எதுக்கு இந்த பொண்ணுக்கு விருப்பமில்லாத தாலி கட்டனது இல்லாம அவள சித்திரவதை செய்றேன்னு அவங்க அப்பா வந்து கம்ப்ளைன்ட் பண்ணாரு. இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது எந்த அளவுக்கு நீ சித்திரவதை செய்திருப்பேன். சார் அது வந்து ஷட் அப். எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசு. கான்ஸ்டபிள் விளங்க மாட்டே. ஓ இரியா பேசிக்கிட்டு இருக்கம்ல. ஐயா என் பையன் ரொம்ப நல்லவங்க. அவன் ஒரு தப்பு செய்யலங்க. அதெல்லாம் வந்து ஸ்டேஷன்ல பேசுங்க. விளங்க மாட்டே. வெயிட். எக்ஸ்கியூஸ் மீ இன்ஸ்பெக்டர். எஸ். மே ஐ நோ ஆன் வாட் ரீசன் யூ ஆர் அரெஸ்டிங் மை ஹஸ்பண்ட்? ஐ ஹேவ் பீன் டெல்லிங் யூ ஆல் தி டைம்ஸ். டிட் யூ ஹியர் இட்? I just came here to do my duty. Fortunately, unfortunately, he is your husband. Yes. You have agreed that we both are husband and wife. Did my husband give any complaint on me, or did I give any complaint on my husband? No. This is a family matter. Some third person had given complaint. No, madam. He is not a third person. He is your father. Sorry, Inspector. I have no father, no mother, or anybody. I have only one person. That is my husband. Any doubts? Nothing. Let's move. இதோ பாருங்க. பெத்த தாயும் பறி கொடுத்துட்டு தகப்பனையும் உதறி தள்ளிட்டு உங்க வீட்டு வாசல்ல கையேந்தி நிக்கிறேன். நீங்க உள்ள வான்னு சொன்னா நான் வந்துருவேன். பாபா அவள உள்ள வர சொல்லு ஏ மகளோட கழுத்துல பலவந்தமா தாலி கட்டினதும் இல்லாம அவள சித்திரவதை பண்றான் அந்த சின்னமணி அவனுக்கு நான் யாருங்கிறது தெரிஞ்சாகணும் அவன ஒத்தைக்கு ஒத்த சந்திக்க கூடியவனா ஒத்த இருந்தா சொல்லுங்கடா பாப்போம் இதுக்கெல்லாம் சரியான ஆளு வடிவேலம் பாளையம் என்ற ஊர்ல துண்டுமுட்டின்னு ஒருத்தன் இருக்காங்க
என்ன பேர் சொல்லு? அவன் பேரு துண்டுமுட்டிங்க. பெக்யூலியர் நேம். அவன் குணாசயங்களை சொல்லு பாப்போம். அவனுக்கு தொழில நம்ம யார சொல்றோமோ அவங்களை அடிச்சுட்டு காசு வாங்குறதாங்க. அவனை இப்ப கூட்டிட்டு வர முடியுமா? ஐயா உத்தரவு கொடுத்தீங்கன்னா அடுத்த நிமிஷமே அந்த துண்டுமுட்டி இங்க இருப்பாங்க. உடனே கூட்டிட்டு வா. சரிங்க. என்னடா விஷயத்தை சொல்லிடலாமா? நானே சொல்லிடுறேங்க. ஏய் அவரையே சொல்ல சொல்லு. வேற ஒண்ணும் இல்ல, என் பொண்ணோட வாழ்க்கைய ஒருத்த அநியாயமா கெடுத்துட்டான். அவன் பேரு சின்னமணி. அவன் கைய கால ஒடிக்கணும். முடிஞ்சா ஆளைய க்ளோஸ் பண்ணணும். அவனை க்ளோஸ் பண்றது என்னுடைய வேலை இல்ல. என் தொழில எனக்கு ஒரு வரமுறை இருக்கு. என்னன்னு கேளு. என்ன? நான் அடிக்க போறவன் என் அடிய வாங்கக்கூடிய அளவுக்கு அருகதை இருக்கான்னு நான் முதல்ல பாக்கணும். அம்மன் கோயில் திருவிழாவில் அவன் ஒருத்தம் 10 பேர் அடிச்சிருக்க. நான் தொண்டு முட்டி வந்திருக்க. யார் வீட்டில்? யார் வீட்டில்? யார் நீ? எதுக்காக இங்க வந்த? உன் புருஷன் அனுப்பு. எதுக்காக வந்திருக்கேன்னு தெரியும். அவர் இங்க இல்ல. அவன் இருக்கிற இடம் சொல்றியா இல்லையா? மரியாதையா இங்க இருந்து போக போறியா இல்லையா? நீதான் சின்னமணியா? ஆமா. என் வாழ்க்கையிலேயே முத முதல்ல தோள்ல கை வச்சாள் நீதான். நீ தகராறு பண்ணணும்னே முடிவு பண்ணி வந்திருக்கிற, அதுக்கு இந்த இடம் சரியில்லை. வா போன.
சுடுது பாவா. எதுக்காக இங்க நின்னுகிட்டு நை நைன்னு அழுதுகிட்டு இருக்கா? நான் உயிரோட திரும்பி வந்துட்டேனா? மெதுவா பாவா. இப்படி மெதுவா கொடுத்தீங்கன்னா நல்ல சுகமா இருக்கும். ஏன்பா அழுகிறீங்க? நீ உத்தரம் கொடுத்த நல்லா இருக்கல. நீ செஞ்சது ரொம்ப நல்லா இருக்கு. பாவம், உனக்காக இந்த பொண்ணு எவ்வளவு கஷ்டப்படுறா. அவளை கை நீட்டி அடிச்சிட்டா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அவரை திட்டாதீங்க. தாலி கட்டினதுல இருந்து அவர் என்ன தொட்டதில்ல. படிக்கிறதுக்காவது அவர் என்ன தொட்டாரு.
பள்ளி. அடிச்சதுக்காக என்ன மன்னிச்சுக்க. ஆனா நான் சொல்றதையே நீ கொஞ்சம் தெரிஞ்சுக்க. ஒரு ஓம பொண்ணோட மனசுல அநியாயமா ஆசைய வளர்த்துட்டு பின்னாடி நீ அவளை ஏமாத்தினா அவ மனசு எவ்வளவு கஷ்டப்படுங்கிறது படிச்ச உனக்குடவா தெரியல. நீங்க நினைக்கிற மாதிரி வள்ளி கூட நான் மனசார பழகிறது அவளை ஏமாத்துறதுக்காக இல்ல, காலம் பூரா அவளோட வாழணுங்கிறதுக்காக தான். இத பாருங்க. நமஸ்காரம், உள்ள வாங்கம்மா உட்காருங்க. என்னோட ஆசிரமத்தை தேடி வந்திருக்கீங்க, நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யணும் சொல்லுங்க. வந்து இவ பேர் வள்ளி, வாய் பேச முடியாத இந்த பொண்ணுக்கு இப்பதான் கல்யாணம் நடந்து முடிஞ்சது. இவளுக்கு நீங்க தான் இப்படியாவது பேசுற சக்தியை கொடுக்கணும். என் கையில என்னமா இருக்கு, எல்லாம் அம்பாள் கையில இருக்கு. எத்தனையோ பேரை பேச வச்சிருக்கேன், ஆனா பிறவி ஊமையா இருந்தா என்னால ஒண்ணும் செய்ய முடியாதுமா. இல்லைங்க, இவ பிறவி ஊமை இல்ல, 2 வருஷத்துக்கு முன்னாலே இவளுக்கு அம்மா வந்துச்சு, அதுல இருந்து பேசுற சக்தி இழந்துட்டா. அப்படியா, சரி. அம்பாளால போன பேச்சு அம்பாளாலேயே திரும்ப வரும், தைரியமா இருங்க. இங்க சிகிச்சை எடுத்துக்கணும்னா நீங்க அடிக்கடி இங்க வரும்படியா இருக்கும், முடியுமா உங்களால? என் வள்ளிக்கு பேச்சு வரணும், அதுக்காக நீங்க என்ன செய்ய சொல்றீங்களோ அதை நான் செய்யறேன். அப்படின்னா இன்னைக்கே சிகிச்சை ஆரம்பிச்சிடுறேன். தாய்மா, ஐயா, இந்த பொண்ண குளத்துல குளிக்க வச்சு கூட்டிட்டு வாங்க. சரிங்க, வாமா. ஓம் நிஸ்தூலாயை நமஹ, நீலச்சிகுராயை நமஹ, நிராபாயாயை நமஹ, நிரத்யாயை நமஹ. சின்னமணி, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? ஏன் பாபா கண்கலங்கறீங்க? ஒண்ணும் இல்ல, வள்ளியாவது உனக்கு தங்கச்சியாக. ஆனா கண்மணி, நம்ம குடும்பத்துக்காக அவ படுற கஷ்டத்தை என்னால சொல்ல முடியலப்பா. பெத்த தகப்பனா இருந்து நான் செய்ய முடியாத காரியத்தை, அவளுக்கு அண்ணனா இருந்து நீ செய்ய முடியாத காரியத்தை, வள்ளிக்கு பேச்சு வரணுமேன்ற ஒரே காரணத்துக்காக என் மருமக படுற கஷ்டத்தை நீயே போய் பாருப்பா. போய் பார்.
முடிவில் ஆத்தா நிச்சயம் நிறைவேற்றுவாம்மா. அன்னாகாரம் எதுவுமே சாப்பிடாம வள்ளிக்கு பேச்சு வரணுங்கிறதுக்காக இன்னைக்கு கோயில் திருவிழால பாட போறாளே, அவளால பாட முடியுமா? இன்னும் என்னதான் வேண்டுதல் வச்சிருக்கா? என்ன பத்தி தான் உங்களுக்கு தெரியும். நீங்களாவது ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? ஏன் இந்த வார்த்தையை நீயே அவகிட்ட சொல்லக்கூடாதா? இணைந்து பாடும் என் மனம் இளமை என்னும் மோகனம் இணைந்து
பட்டு விரித்தது புல்வெளி பட்டு விரித்தது விண்ணொளி தினமும் பாடும் எனது பாடல் தினமும் பாடும் எனது பாடல் காற்றோடும் மாற்றோடும் இன்றும் என்றும் கேட்கும் என்றென்றும் காலை நேர கவிதை பாட போது கலைந்து போகும் மேகங்கள் கவனமாக கேட்குது கேட்ட பாடல் காற்றிலே கேள்வியாக போகுமோ எங்கே உன் ராகம் ஸ்வரம் காலை நேர கவிதை பாட சிலமணி வாவா நம்ம வள்ளி வண்டியில வந்துகிட்டு இருக்கு நிறுத்துப்பா இறங்கம்மா அம்மன் கிருபையால வள்ளிக்கு பேச்சு வந்துருச்சு இதெல்லாம் உங்க கிருபைன்னு தான் சொல்லணும் எல்லாம் அம்பாள் அனுகிரகம் தான் அப்ப நான் புறப்படுறேன் உள்ள வந்துட்டு போங்கள பரவாயில்ல பரவாயில்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் அப்புறமா வரேன் வள்ளி உனக்கு பேச்சு வந்துருச்சாமா என்ன ஒரே ஒரு தடவை அப்பான்னு கூப்பிடுமா தங்கச்சி ஓ வாயால என்ன அண்ணான்னு கூப்பிடுமா என்னம்மா பேச மாட்டீங்கற ஏம்மா உங்க அண்ணன் சொன்னது காதல விழலையா பாபா யாருகிட்டயுமே பேச மாட்டீங்கற இன்னுமா புரியல வீட்டுக்காரர் காணுமே தான் தேடிட்டு போறா எங்கப்பா அந்த பொண்ணு எங்க போனா அதுக்குள்ள வள்ளி வள்ளி என்னம்மா அது உங்ககிட்ட பேசாததுக்கு மன்னிச்சுங்க வாய் பேசாத இருந்தப்போ எனக்கு வாழ்வு கொடுத்தவர் என் வீட்டுக்காரர் தான் இப்ப வாய் பேச முடியறப்போ நான் முத முதல்ல பேச ஆசைப்படுறதும் அவர்கிட்ட தான் வீட்டுக்காரர் யூனியன் ஆபீஸ் போயிருக்காரு நான் போய் அவரை கூட்டிட்டு வரேன் இல்லங்க நீங்க உங்க தங்கச்சியோட இங்கே இருங்க நான் போய் அவரை கூட்டிட்டு வரேன் போனஸ் பிரச்சனைய குமரை எப்படி முடிச்சிருவான்ல அட பையன் சின்னவனா இருந்தாலும் அவங்ககிட்ட சாமர்த்தியம் இருக்குதுப்பா ஆமாண்ண மூர்த்தி சிறுசானாலும் கீர்த்தி பெருசு இல்ல எனக்கு என்னம்மா வள்ளி வீட்டுக்காரர் பாத்தீங்களா குமரனை தானே கேக்குறீங்க ஆமாங்க போனஸ் விஷயமா உங்க அப்பாவை பார்க்கத்தான் வீட்டுக்கு போயிருக்காரு அப்படியா ஏதாவது சொல்லணுங்களா வேண்டாம் நானே பாத்துக்கிறேன் சரி என்ன தம்பி பாக்குற உனக்கு தான் எடுத்துக்க நீங்க எல்லாருக்கும் போனஸ் கொடுத்து இந்த பிரச்சனையை சுமூகமா முடிச்சிருவீங்கன்னு நினைச்சிட்டு வந்தேன் ஆனா நீங்க எனக்கு மட்டும் போனஸ் கொடுத்து இந்த பிரச்சனையை முடிச்சிடலாம்னு நினைக்கிறீங்க நீங்க இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமா நான் இதை எடுக்கலன்னா உங்க மனசு ரொம்ப சங்கடப்படும் அதனால ஒரே ஒரு கட்டுமுட்டை எடுத்துக்கிறேன் சபாஷ் தம்பி சபாஷ் பணத்து மேலேயே ஆசைப்படாதவன் தான் மனுஷன் வாஸ்தவம் தாங்க தம்பி நீ ஒரு படிச்ச புத்திசாலி இந்த படிக்காத இந்த வேலைக்காரங்களா இருக்கிறாருங்களே அவங்களா நீ கையெழுத்து போட்டா தான் அவனுக்கு போனஸ் வாங்க வரலாம் அதனால இதுல ஒரு சின்ன கையெழுத்து போடுறேன் சின்ன கையெழுத்துன்னு இனிஷியல் மட்டும் போட்டா போதுமா என்ன பேச்சு ஒரு மாதிரியா போகுது கையெடுத்து போடத்துக்காக இந்த நோட் எடுக்கல அன்னைக்கு ஏழைக்கு கூட இவ்வளவு ரத்தம் இருக்குமா எகத்தாளமா கேட்டுட்டு அடிபட்டு இருந்த குப்புசாமிய ஆஸ்பத்திரியில சேர்க்க விடாம சாகடிச்சீங்களே அந்த குடும்பத்துக்காவது உதவட்டுமே தான் எடுத்துட்டு போறேன் ஏன் சிரிச்சீங்க நீ உயிரோட போனா தானே அந்த பணத்தை கொண்டு போய் சேர்க்க முடியும் அது உங்க அப்பனே வந்தாலும் முடியாது
இவ்வளவு பெரிய சிரிப்பை வேஸ்ட் பண்ணிட்டீங்களே சார். தொழிலாளருக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுக்கல, உங்களை நிம்மதியா தூங்க விட மாட்டேன். நாளை காலையில போனஸ் கொடுக்க ஏற்பாடு பண்ணுங்க. எதுக்கும் புது கட்ட எடுத்துட்டு போறேன். முடிச்சிருங்க. என்னாச்சு சொல்லுமா? வள்ளியோட வீட்டுக்காரர் போனஸ் விஷயமா எங்க அப்பாவை பார்க்க போயிருக்காரு. அவங்களுக்குள்ள ஏதோ தகராறு போல இருக்கு. அவர் ஆள் வச்சு அடிக்க சொல்லிட்டாங்க. இது பாருங்க, நீங்க தான் இப்படியாவது அவரை காப்பாத்தணும். நீ வள்ளிய பத்திரமா பாத்துக்க, பயப்படாதம்மா. நான் வீட்டுக்காரரோட வந்துடுறேன். கேட்டம்மா, அவர் எப்படியோ உன் வீட்டுக்காரர் காப்பாத்திடுவாரு. வள்ளி வள்ளிக்கு பேச்சு வந்துருச்சு. ஆமா, அவன் உன்ட்ட பேசணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கா. நீ வீட்டுக்கு போ, நான் இவங்கள பாத்துக்கிறேன். போ. ஐயா, ஐயா, என்னடா ஆச்சு? நாம நினைச்சது மாதிரி இல்ல ஐயா. அந்த சின்னமணி நம்ம ஆளுங்களை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான் ஐயா. அந்த குமரனை காப்பாத்திடுவான் போல இருக்கு ஐயா. குமரனை காப்பாத்திடுவானா? ஆமாங்க. அந்த கடவுளே வந்தாலும் சரி, அவரை காப்பாற்ற முடியாதா? எனக்கு பேச்சு வந்துருச்சு, எனக்கு பேச்சு வந்துருச்சு. உங்க வள்ளி நான் நல்லா பேசுறேங்க, என்னால நல்லா பேச முடியுதுங்க. எனக்கு பேச்சு வந்த உடனே நான் யாருக்கிட்டயும் பேசல. முத முதல்ல உங்ககிட்ட பேசுறேன்னுதான் ஓடி வந்த. எங்க அப்பா, அண்ணா, அண்ணி யாருக்கிட்டயும் பேசல. வள்ளி, அண்ணி, உனக்கு வாழ்க்கை கொடுத்த உன் புருஷன் கிட்டதான் முத முதல்ல பேசணும்னு நினைச்சியே. அது தப்பே இல்லம்மா. இத பாருங்க, முதல்ல நீங்க ரெண்டு பேரும் இங்கிருந்து போயிடணும். குமரா, நீ தப்பவே முடியாது.
வந்து பாருங்க. நீங்க ரெண்டு பேரும் போயிடுங்க. உங்களை தனியா விட்டுட்டு. ஐயோ, தயவு செஞ்சு நான் சொல்றதை புரிஞ்சுக்கங்க. இனிமே நடக்க வேண்டியதே நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க. Father, no mother, no anybody. Get out! இல்ல, நான் விட மாட்டேன். விட மாட்டியா? விட மாட்டியா? தள்ளி போ. காலுக்கு செருப்பா இருந்து நான் நடந்து போன பாதையில கல்லு முள்ளு சகதி எல்லாத்தையும் என்னால நீ தாங்கிக்கிட்ட. ஆனா நான் உனக்கு செஞ்சது உன் வாழ்க்கையை வீணடிச்சதுதான். இதுவரைக்கும் நான் உன்னை தொடரணும்னு நினைக்கல. தொடரணும்னு நினைக்கிறப்போ நான் உன்னை விட்டு விலகி போறேன் கண்மணி. கண்மணி, இங்க உங்களை வளர்த்த ஆளாக்கின பாபாவுக்கும் தங்கச்சிக்கும் நீங்க கொலகாரங்கிற விஷயம் தெரிய வேண்டாம். அவங்கள ஊருக்கு அனுப்பி வச்சுட்டு அப்புறமா நீங்க உங்க கடுமையை செய்யுங்க. போங்க. தனியா விட்டுட்டு நாங்க மட்டும் எப்படி நான் போறது? அட்டை, உங்களை விட்டுட்டு நாங்க மட்டும் போகணுமா? தங்கச்சி, நீயும் அப்படி நல்லா இருக்கணுங்கிறக்காகத்தான் உங்க கூட அப்பாவை அனுப்புறேன். பாபா, என்னை எடுத்து வளர்த்த நன்றி கடனுக்காகத்தான் நான் இதை செய்யறேன். உனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது உன்னை விட்டுட்டு நாங்க மட்டும் எப்படி நான் போறது? பாபா, இப்ப பேசிக்கிட்டு இருக்க நேரம் இல்ல. பிரச்சனை நான் சந்திச்சுக்கிறேன். தயவுசெய்து நீங்க போங்க. போங்க பாபா, போங்க. வேகமா போங்க. What is this? எங்க அப்பாவை இந்த ஈட்டியால குத்தி கொலை பண்ணிட்டேன். என்ன சொல்ற? வேற எதுவும் கேட்க வேண்டாம். டெட் பாடி அம்மன் கோயில் கழுக்கால இருக்கிற ஆலமரத்தடியில இருக்கு. ரிப்போர்ட் எழுதிட்டீங்கன்னா கையெழுத்து போட்டு கொடுத்துருவேன். கான்ஸ்டபிள், எஸ் சார். அதை அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்க. கொடுங்கம்மா. உங்க ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்க. அம்மா, அந்த பொண்ணு எதுக்காக போலீஸ் கூட்டி போறாங்க? அந்த பொண்ணு அவங்க அப்பாவையே குத்தி கொலை பண்ணிட்டான். அதனாலதான் போலீஸ் ஜெயிலுக்கு கூட்டிட்டு போறாங்க.
பார்க்கணுங்கிற சின்ன நம்பிக்கையில ரயிலேறி வந்த. இப்பவும் நீங்க என்ன பார்க்க வரல. இனிமே நான் உயிரோட இருக்கிறதுல அர்த்தமே இல்ல. காப்பாத்தணும்னு ஓடி வந்த சின்னமணி லாரியில் அடிபட்டு சுயநினைவை இழந்துட்டான். உன்னை காப்பாத்த முடியலையேங்கிற எண்ணம் மட்டும் அவன் மனசுல அப்படியே தங்கி போச்சு. உன்னை காப்பாத்த முடியலையே, உன்னை காப்பாத்த முடியலையே அப்படிங்கிற இயக்கத்துல அவன் தனக்குத்தானே தண்டனையை கொடுத்துக்கிறாம்மா. அந்த கொடுமை நீயே போய் பாருமா. அநியாயம் அழிச்சிட்டு நீ இல்லப்போ. நீ என் கண்மணி இல்லப்போ. நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே நான் இவ்வளவு கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டேன். மறுபடியும் நான் உங்களை இந்த கோலத்திலேயே பார்க்கணும். நிச்சயமா நான் தாங்க உங்க கண்மணி. போய் சொல்ற. என் கண்மணி ரொம்ப நல்லவ. அவளை நினைச்சா எனக்கு அழுகாச்சு அழுகாச்சா வருது. என் கண்மணி என்ன பார்க்க வரலன்னா நான் சாகுற வரைக்கும் இப்படியே தான் அடிச்சுக்கிட்டு இருப்பேன். இனிமே இப்படி பேசாதீங்க. நான் தான் வந்துட்டேன். உங்களுக்கு இன்னுமா தெரியல நான் உங்க கண்மணின்னு. மறுபடியும் போய் சொல்ற. நீ என் கண்மணி இல்லப்பா. என் கண்மணி ரொம்ப நல்ல. என் கண்மணி என்னால காப்பாத்த முடியல. என் கண்மணி என்னால காப்பாத்த முடியல. என் கண்மணி என்னால காப்பாத்த முடியல. அம்மா என் மேல உயிரையே வச்சிருந்தவர இப்படி சோதிச்சிட்டியே. நீயும் என் மாதிரி ஒரு பொண்ணு தானே. நீதான் எப்படியாவது அவரை காப்பாத்தணும். என் கண்மணி என்னால காப்பாத்த முடியல.
கண்மணி கண்மணி இளமணி இளே நல்லவரும் இளே எங்கே வாஞ்சோடி நாம் போறேன் தேடி இங்கே வாஞ்சோடி இல்லாம கேட்டா பதில் சொல்லாம குப்பு எனக்குவரே நடி கண்மணி கண்மணி பதில் சொல்லு நீ அடி ரன்னன்னா ரன்னன்னா